எல்லாத்துக்குமே ஏரோப்ளேன்ல போகணும், மேல ரக்க மலைச்சு பறக்கணும், அப்புறம் ஹெலிகாப்டர்ல போகணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஆசையெல்லாம் இருக்கும். அதை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். நம்ம கோயம்புத்தூர்ல வந்து வானத்துல பறந்துட்டே எல்லா இடத்துலயும் பாக்குறதுக்காக ஹெலிகாப்டர் சர்வீஸ் வந்திருக்கு. பிளானட் எக்ஸ் அப்புறமே எக்ஸ்பிரஸ் ஹாலிடேஸ் இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸ கோயம்புத்தூர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. துடிலூர்ல இருக்கிற கங்கா ஹாஸ்பிட்டல்ல நர்சிங் காலேஜ்ல இதுக்கான ஹெலிபேட் அமைச்சிருக்காங்க. மேக்சிமம் இதுல 4 பேர் வரைக்கும் டிராவல் பண்ணலாம். இந்த ஹெலிகாப்டர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது ஒரு ஃபேமிலி வந்து ஈஷா யோகமயம், பேரூர் கோயில், அப்புறம் மருதமலை, அதுக்கப்புறம் முக்கியமான கோவில் இருக்கிற இடத்த எல்லாமே சுத்தி பார்த்து வந்திருக்காங்க. வானத்துல பார்த்துட்டே ஜாலியா இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸ் யூஸ் பண்ணி நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பக்கத்து சிட்டிஸ் கூட நம்ம போயிட்டு வரலாம். கொரோனா காலத்துல வந்து கூட்டமா போனா நோய் வரும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசா கல்யாணம் ஆனவங்க போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறப்போ பூதுவருக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் ஹெலிகாப்டர்ல ஒரு டிராவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை சானிடைசர் பண்ணிட்டு தான் அடுத்த டிராவலுக்கு ரெடி ஆகுறாங்க. இவ்வளவும் கேட்டவங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த கோயம்புத்தூர்ல ஹாஃப் அன் அவர்ல சுத்தி பாக்கறதுக்கு எவ்வளவு ஆகும் தெரிஞ்சுக்க விருப்பம் பண்றீங்களா சொல்றேன் கேளுங்க. இல்ல ஹாஃப் அன் அவர் சுத்தி வரக்கே 75,000 செலவாகும். ஹெலிகாப்டர்ல போக சான்ஸ் கிடைச்சதுன்னா நீங்களும் போயிட்டு வரலாம். போயிட்டு வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு என் கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது தொடர்ந்து பார்க்கலாம். இல்ல வந்துட்டு சுவையான ஃபுட்டு, அதுக்கப்புறம் மாரல் ஸ்டோரிஸ் அதெல்லாம் கூட இருக்கு, அதையும் நீங்க பார்க்கலாம். நான் வந்து கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கேன், அதையும் நீங்க பார்க்கலாம். பாய்.